முதலாளி அந்த டேபிளுக்கு ஆடையில இருந்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காரு. நீ என்ன நின்னுகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற? ராத்திரி ரெண்டாவது தடவை சினிமா போனா மூணு தடவை பிடி வந்து போச்சு. கண்ணை மூடுறா கனவுல சிலுக்கு வந்துட்டான். வரும் வரும் சிலுக்கு. அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லைன்னு போராளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரேக் டான்ஸ் கனவு கண்டாராம? எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா? எப்படி ஆடிப்பாரு? சாம்பார போடுங்க. சாம்பார மேல கொண்டிருக்க என்ன சட்டம்? இனிமே உங்க பாயில இருந்து நான் திருநாதான். சரி, பக்கத்து இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய் திமனுக்கு காசு வரும், அதை வாங்கிட்டு வா. சினிமா கம்பெனி நடந்து நடந்து கால் தஞ்சதான் மிச்சம். எங்கடா போற? ட்ரெஸ் பண்ணிட்டு போவானாமா? சினிமா கம்பெனிக்கு போறதுக்கும் பிரசனால் தேவைப்படுதோ? எங்க பையன் மேல தப்பு இல்லைங்களே, சாம்பார ஊத்துங்கன்னு சொல்லணும். போடுங்கன்னா போட்டுட்டான். சாம்பாரை போடுங்க. இன்னுமா சாம்பாரை செஞ்சுதான் கொண்டு வரணும். காலங்காலம் வந்து உயிரை எடுக்கிறியே. ஏய் சங்கரா, ஆமா போடுக்கும் குறைச்சல இல்ல. சினிமா படம் எடுக்கிற எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க. எப்பதான் எடுக்க போறாங்களோ? சார், சார் யார பாக்கணும்? கவர்னர் பாக்கணும். ஏயா, நடத்துறது சினிமா கம்பெனி. உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கி போலான்னு வந்தேன். ஓஹோ, துர்கா ஹோட்டல் இருந்து வரீங்களா? ஆமா. முதலாளி வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி தொட. செல்வாக்கு இருப்பாரு. பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாளே, இந்த சந்தனத்துல எப்படியாலும் பிராக்கெட் போடணுமே. அருவிரண்ணா அங்கப்பா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க, உன் குளம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க. உன்னுடைய பர்மிஷன் இல்லாமயே இந்த அருளப்ப. என்னப்பா என்ன வேலை செய்றீங்க? அப்படின்னு சொல்லணும். சரி, நான் இப்ப போறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா. கரெக்டா சொல்லிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? அவருக்கு வேற வேலையே இல்ல. நான் வெயில் அலைஞ்சு மூளை கசைக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? என் பேரு அனுப்பிரியா.
டெய்லர் ராஜபாதான் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. ஓ அவரா? அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். தினமும் எங்க கடையில தான் வந்து மசாலா தோசை செய்வாரு. உங்க கடையிலயா? இல்ல இல்ல, நான் சாப்பிடுற கடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. அவர் ஜாக்கெட் கூட நல்லா தப்பாரு. இந்த ஜாக்கெட் அவர் தச்சுதான். போங்க சார், அப்படி எல்லாம் பாக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமாவில யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க. வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்பு. ஆஹா, நீ ஒரு ஸ்திரீங்கன் ஒன்னு, இறைனி வில்லி காமிடிச்சி மூணு கலந்த முகம். நான் உன்ன பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, என்ன பிடிச்சிருக்க? எட்டாவது பரிச்சை எழுதும் போது காதல் வந்துருச்சுங்க சார். ஏன் ஏதாவது சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான், நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் ரொம்ப படிச்சுட்டேன், விஷயத்துக்கு வா. ஆமா, டைலாக் எல்லாம் நல்லா சப்ளம் பண்ண தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க சார், இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்தை புரட்டி போட்டு பேசுவிய? பேசுவாங்க சார். வரலாச்சு கம்பெனி வண்டி வரல, போய் வெங்காயம் வெட்டணும். வெங்காயமா? ஆமா, வெங்காயம் வெட்டணும்னு ஒரு படம் எடுக்கும், அதுக்கு டிஸ்கஷன் போகணும். ஆஹா, அப்படியா? நான் எந்த பொண்ணு கிட்டேயும் இவ்வளவு நேரம் நான் பேசினதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு. எதுக்கு? எதுக்கா? உருவ ஓகே, டைலக்கு வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி, ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாதிரிக்கார அனுபவிக்க கூடாது. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. டேய் அருளப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா, ஒண்ணும் தெரியாமலே அஜிசன் டைரக்டர் ஆயிட்ட. அவன் அஜிசன் டைரக்டருக்கு ஆளா? அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்பிரியா. ஏய், என்ன அனுப்பிரியா அனுப்பிரியான்னு அலட்ட? அது ஒண்ணு இல்லங்க, மளிய கடைக்காரன் நம்ம ஹோட்டலுக்கு ஜாமான் அனுப்பல. அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்பிரியான்னு. ஐயோ, என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு உணர்ச்சி! உன்ன மாதிரி 2 பயல்கள் இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்தாங்க. அனுப்பிரியா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது, எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபம் மூளையாச்சு, சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸ்ங்க? நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70 mm அகலம் இருக்கும். படத்துக்கு பேர் என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்தக்காட்சி, அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே. எனக்கு பழக்கம் இல்ல சார், தள்ளி நின்று நடிக்க கூடாதா? டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா? நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே, கார்மணில் கண்ணா, கமல கண்ணா, ராஜபுல கண்ணா. அப்பா, காத்து கூட புக முடியாது நம் இறுக்கமான உறவில். என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது, என்னே முடியாது. செத்தாலும் உங்க அப்பன் பாடி மேல் ஜோடி ஆடி பாடும். ஐயோ, செடிக்கு பின்னால அப்பா போல. என் பொண்ணு கைய புடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டியா நீ? ஐயோ, எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிக்கிட்டு வந்த போவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலேயே வந்து சரியா போச்சு. என்னப்பா நீங்க, ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப இவர்தான். இவர்கிட்ட ஒத்திய பாத்துட்டு இருந்து வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அங்கப்ப. இது அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறவு, ஒரு சின்ன தப்புன்னு வந்து போச்சு. நானும் பழைய காலத்து ஸ்டண்ட் நடிகர், உங்க டைரக்டர்ட்ட சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? முடி மாதிரியே பேசு, ரொம்ப வேஷத்தை சொன்ன சார். கவலைப்படாதீங்க, அனுப்புரியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேய்னு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வேஷம் யார் இருக்கா? ஏயா, அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தூங்கி எந்திரிச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் சார். உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார். ஆமா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தலைகீழ நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரியே ஒரு சாட்டு வருது, அதுக்கு தான். அவ்வளவுதானே, நின்னா போச்சு, போங்க. விடுங்க. அனுப்பிரியா, யார பார்த்து சொன்ன? நான் பழைய ஸ்டண்ட் நடிகர். பாரு போ. ஐயோ, விடுங்க, நம்ம நடிக்கல தொடாதீங்க. அம்மா இரு. பாரு,
டான்ஸ் வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா தலையில நிக்கிறான் பாரு. பாவங்க, எங்க அப்பாவுக்கு கழுத்து வலிக்கும். டான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்து ஆகணும் பாரு. முழிக்கிற முடிய பாரு. வாயா வாயா, சும்மா சும்மா எங்க அப்பா திட்டாதீங்க. ஆமா என்ன மணி என்னாச்சுங்க? அஞ்சு. அஞ்சா? ஐயோ, இட்லி மாவாட்டணுமே. இட்லிக்கு மாவாட்டணும்? இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு பெசர ஆட்டோ. என்னது ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் ஆட்டோவா? அதானே சப்ளை மாதிரி கத்திட்டு போறான். சந்தேகமாவே இருக்க. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன். அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது, எப்ப வருவாளோ. என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன். அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலேயே கண்ணா இருக்கீங்க. மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பாத்தேன், இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உக்காரு. பரவாயில்ல சார். அட உக்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க தொல்லை? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நானே ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சு கதனு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சருவரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திரு திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டு இட்லி வடை பொங்கல் பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே, நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து உம்மான்னு முத்தம் கொடுத்தா சுடியவே ஆசிர்ந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கவங்க எப்படி? இப்படிதான். இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. குராத்த ஒண்ணு போயிட்டு வாங்க. அனுப்பிரியா, அனுப்பிரியா. வாங்க சார். இருக்கட்டும். என்ன அனுப்பிரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என் கூட என்ன பேச வேண்டாம். ஏன், என்னாச்சு? ஏன் கோமா இருக்கீங்க? என்ன கையில பட்டணும்? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா? சின்ன பாருங்க. ஹோட்டலுக்கு வந்தா கண்டதெல்லாம் தீங்க கூடாது. உதப்பேன், நான் சொல்றதுதான் தீங்க. அங்க போய் உட்காருங்கப்பா, சும்மா தோணத்தனான்ட்டு. அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? அப்புறம் என்ன மாட்டிக்கிருவானே, அந்த முதலாளி குண்ட வேற திட்டுவான். ஏயா, இந்த டேபிள் சப்ளை இல்லையா? இல்ல சப்ளையரே இல்லையா? அதானே. என்ன குண்டா இருக்க பத்தியா? ஐ, நல்ல குண்டு முத்திரிக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஹோட்டல சாப்பிடறான். சும்மா இரு. வாங்கப்பா. ஏ, வருவாங்க இரு. ஏய் அல்லப்பா, அந்த டேபிள கவனி. என்ன சாப்பிடுறீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அஸ்டன் டைரக்டர் அங்க போ மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா, தம்பி என்னமா, அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன், எங்க அண்ணன் தான் ராஜேஷன் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யறது, என் தலையில எப்படி? ஏங்க, உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு. என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன், நாலு பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்னேன், உன்னை சிறப்பா அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க. ஏண்டா, அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். ரெண்டு காபி குண்டா. ரெண்டு காபி. என்ன பார்த்தா அந்த மாதிரியே தெரியுதுல்ல, இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர்.
என்னமோமா, இவன் முழிக்கிற முழிய பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்க போறான். ஒண்ணு இல்லங்க பூனை. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது, அங்கப்ப சாருக்கு இவ்வளவு மோசா? ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறான். வணக்கம் சார். என்ன வேணுங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா? சத்தியமா நான் தான். ஏன் சார், துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யறேன், அருளப்பன். உங்க தம்பிங்களா? நான் ஒரே பையன் தான் சார். அண்ணன் தம்பின்னு உளறாதீங்க. அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன் சொன்னாரு, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரு, என் பொண்ணு சொன்னிச்சு. நீங்க என்ன கீழ்பாக்கத்துல இருந்து வரீங்களா சார்? அருளப்பன் தான் அங்கப்பனா? அங்கப்பன் தான் அருளப்பனா? ஏன் சார், உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன். நானா? என்ன சார் மாத்தி சொல்றீங்களே சார். சார், நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன். தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். ஏற்கனவே நான் ஒரு மென்டல், இது வேற இன்னொரு மென்டலா? நிறைய கட்டுங்க சார். டான்ஸா? அப்ப சாயந்தரம் சந்திப்போம் கிளப்புல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க? போர்டை பாக்கலையா? பார்த்துதான் வந்தேன். அதான் விடுபட போல வந்த நேரத்துல கவனிக்கல. அப்படி என்னையா வேகம்? இங்க அங்கப்பன் அருளப்பன் சேச்சே, ஏதோ ஒரு அப்பன் இருக்கானா? அவன் போயிட்டான், ரெண்டு வாரம் லீவுல போயிருக்காய்யா. ரெண்டு வாரம் லீவுல போயிட்டான். அவன் மட்டும் கையில கிடைச்சான். ஐயோ, அப்படி சொல்லப்படாது. அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாயை துறந்துட்டான்னா புரியே சொல்ல மாட்டான். பத்து பேரை சமாளிப்பான். இல்ல சப்ளை இல்ல, அவனை கெட்னியாச்சு கொண்டாட பார்த்தான். ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுன மாதிரி ஆயிடும். ஆயிரம் தடவை சொன்னேன், அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன், என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே. அப்பா, அவர் அப்படி எல்லாம் தீட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன். அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே. போங்கப்பா, ஹோட்டல் சப்ளையர் சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இந்த பாருங்க, அவர் சப்ளையரோ டைரக்டரோ. நீ என் மனச பறி கொடுத்துட்டா? மனச மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க போட்டா? இங்க வாங்கயா, இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு, குனிஞ்சு. வாயா? ஐயோ ஐயோ, நான் சொன்னேன் சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்புறியா? நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அனுப்புறியா? அனுப்புறியா? அனுப்புறேன்டா. அனுப்புறியா? என்ன பத்திட்ட பாரு, அனுப்பிதான்டா ஆவணும். யார் பத்தியா? இவங்க யாரு? உங்க மாமனுங்க. எனக்கு இப்படி மாமனே இல்லையா? வாசியா, கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகரமா வாசியா? கட்டுறா? கட்டுறியா? கட்டி மேடம்,